பணம் வந்து உங்களுக்கு ஆறு மாதிரி அப்படியே வந்துட்டே இருக்கணுமா? எப்படி வரும்? அப்போ வந்து நம்ம அதுக்கு ஏற்றதை என்ன பண்ணணும், அதுதான். நம்ம உழைக்கிறோம், எல்லாம் இருக்குது, பணம் வருது, ஆனால் காணாமல் போயிடுறது. அப்படியே போ ஆறு மாதிரி நம்மக்கிட்ட வந்துட்டே இருந்ததுன்னா நம்ம உழைக்கிறதுக்கும் அதுக்கும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அது மாதிரி வரணுமா நமக்கு பணம், அதுக்கு வந்து ஏழு தீக்குச்சி போதும். இதை வச்சு நம்ம எப்படி பண்ண முடியும், பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், யூனிவர்ஸ் கிட்டேருந்து பணத்தை எப்படி பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எல்லாமே பணம்னு பேசுகிறாங்களேன்னு நினைக்காதீங்க. பணம் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவெல்லாம் தவறாமல் பாருங்கள். அதுதான் இப்போ நமக்கு வாழ்க்கையை எடுத்து, அது இருந்ததுனா தான் நமக்கு நிம்மதி இருக்குது, அது இல்லைன்னா நமக்கு நிம்மதி போய்டுறது. வீடியோவை பாருங்கள். இதை பாருங்கள், இந்த ஏழு தீக்குச்சி வச்சு தான் நம்ம இப்போ வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகிறோம். இதை பார்த்துக்கோங்க. ஸ்ரீ சாய்ராம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளிஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. டே டு டே லைஃப்ல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து இதுல தீர்வுக்கான டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன். நீங்க வந்து பிரச்சனைகளுக்கு வந்து பயந்தே ஓட வேண்டாம், தவறான முடிவுகளை எடுக்கவும் வேண்டாம். இந்த டிப்ஸை பார்த்து நீங்க பண்ணிட்டே வாங்க. 100% வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப் கரெக்டா வந்து முன்னுக்கு வந்துருவீங்க. ஒருவேளை உங்களால அதனால அதுலேருந்து வர முடியலை அப்படின்னு இருந்ததுனாக்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனையை அனுப்புங்க. நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களை நான் தரேன். நீங்கள் அதை வாங்கி உங்களுடைய இதை பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துக்கலாம். எந்த தவறான முடிவும் எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குது, ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ஈஸியான டிப்ஸு. வீட்டிலேயே உட்காந்து 5 ரூபா 10 ரூபாயில் செலவழித்து பண்ணக்கூடிய டிப்ஸ் தான். சில இதெல்லாம் வந்து 5 ரூபா 10 ரூபா செலவு கூட கிடையாது. ஈஸியான டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன், பார்த்து உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க. நீங்கள் எந்த ரிலீஜியன் ஜாதி மதமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை பண்ணலாம். இதை பண்ணி நீங்கள் பலனடையலாம். இது வந்து யூனிவர்ஸ் கிட்டேருந்து நம்ம பணத்தை எப்படி பெறறது, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான சில தாந்திரீக பரிகாரங்கள் தான். இதை வந்து எல்லாருமே செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் இங்கே சொல்லியிருக்கு. அதனால் தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அமைதியான இடம், ஒரு அமைதியான இடம், அது ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. யூனிவர்ஸ் வந்து நம்மளை கவர் பண்ணணும். அதுக்கான ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் உட்காருங்க இதை பண்ணுறதுக்கு. அதோட இல்லாமல் உங்களுக்கும் மன அமைதி இருக்கும். அப்போ தான் அந்த அமைதியான இடத்துல உட்கார்ந்து தான் நீங்கள் இதை பண்ண போகிறீங்க. ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நமக்கு தேவை வந்து ஒரு பேப்பர், ஏழு தீக்குச்சி, தீப்பெட்டியிலேருந்து ஏழு தீக்குச்சி, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு மார்க்கர் பென். ரெட்டு வந்து நல்ல வைப்ரேஷன் கொடுக்குங்கிறதுனால நான் ரெட்டு மார்க்கர் பென் எடுத்திருக்கேன். கேண்டில் ஒன்று வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி கேண்டில் யூஸ் பண்ண உங்களுக்கு கூட காமிக்கிறேன். நான் இங்கே பாருங்கள், நான் இப்படி பைசா போட்டுட்டு இதுக்கு நடுவில் க்ரீன் கேண்டில் வச்சுருப்பேன். க்ரீன் கேண்டில் ஃபார் மணி, க்ரீன் இங்கு மணிக்கு தான். பட் ரெட்டில் வைப்ரேஷன் இருக்குங்கிறதுனால ரெட்டில் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ ஒரு பேப்பர், ஒரு மார்க்கர் பென், ரெட் கலரில் ஏழு தீக்குச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து கேண்டில், கேண்டில் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துருங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சவுண்டு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி போய் நிம்மதியாக உட்காந்துருங்க. மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக காமாக வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட க்ரீன் கலர் கேண்டில் இல்லைன்னா ஒயிட் கேண்டில் எடுத்துக்கோங்க. அது பயங்கரமான ஒண்டர்ஸ்லாம் பண்ணும். ஒயிட் கேண்டலை வந்து யூஸ் பண்ணுறது வந்து பெரிய ஒண்டர்ஸ்லாம் நடக்கும். நீங்கள் ஒன்லி பண விஷயமாக இருக்கிறதுக்கு வந்து க்ரீன் கேண்டில் யூஸ் பண்ணலாம். பட் காமனாக எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒயிட் கேண்டில் யூஸ் பண்ணலாம். ஒயிட் கேண்டில்ஸ் வந்து இட் வில் டூ ஒண்டர்ஸ். அதனால் நீங்கள் ஒயிட் கேண்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை ஒயிட் கேண்டிலும் உங்ககிட்ட இருக்கிற க்ரீன் கேண்டில் எடுத்துட்டு நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்துக்கோங்க. எந்த இடத்துல வேணாலும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாத எந்த இடத்துல வேணாலும் உட்காந்துக்கலாம். அது கிச்சனாக இருக்கலாம், ஹாலாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ரூமாக இருக்கலாம், பெட்ரூமாக இருக்கலாம். எங்கே வேணாலும் போய் நல்லா வந்து உட்காந்துருங்க, அமைதியாக உட்காந்துருங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸு இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான இடத்த பார்த்து உட்காந்துருங்க.
எங்க வேணா உட்காந்து தோட்டத்துல கூட உட்காந்துக்கலாம், ஒரு மரத்தடியில உட்காந்துக்கலாம், எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம், கீழே உட்காந்துக்கலாம், சேர்ல உட்காந்துக்கலாம், எதுல வேணா உட்காந்துக்கலாம். கீழே உட்காந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன பேப்பர். இதை எடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து டாலர் சிம்பல் போட்டுக்கோங்க. இதை பாருங்க, நான் டாலர் சிம்பல் போட்டிருக்கேன். அது பக்கத்தில் எனக்கு தேவையான ஒரு அமௌண்ட்டை நான் எழுத போகிறேன். எனக்கு வந்து 1 lakh தேவை, இதோ நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதுக்கு கீழே நான் என்னுடைய பெயர் எழுதுறேன். பெயர் வந்து சாந்தி. இங்கே பாருங்க, இது எழுதியிருக்கேன். ஓகேவா, இதை நீங்கள் எழுதிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அமைதியான இடத்துல உட்காந்துருக்கீங்க, மைண்டு பாசிட்டிவாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு டாலர் சிம்பல், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டும், அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய பெயரையும் எழுதிடுறீங்க. இதை வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து மேட்ச் பாக்ஸ்லேருந்து 7 தீக்குச்சி எடுக்க போகிறோம். 7 தீக்குச்சி, 7 தீக்குச்சி எடுத்துக்கோங்க. நான் எதுக்கு வந்து இவ்வளோ விவரமாக சொல்கிறேன்னா, நிறையா பேருக்கு டவுட் வருது எவ்வளோ விவரமாக சொன்னாலும், அதனால தான் இன்னும் விவரமாக சொல்லலான்ட்டு தான் நான் இதை சொல்கிறது. 7 தீக்குச்சி மேட்ச் பாக்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், இந்த 7 தீக்குச்சி வச்சு தான் நம்ம இப்போ வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகிறோம். இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு தீக்குச்சியை இப்படி கொளுத்திக்கிறீங்க. கொளுத்திட்டு எனக்கு இந்த வாரம் 1 lakh rupees வேண்டும், யூனிவர்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு இந்த வாரம் 1 lakh rupees வேண்டும், யூனிவர்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு பல முறை சொல்லிட்டு அதை அணைச்சிடுங்க. அணைச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம பேப்பர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து வச்சுக்கிறீங்க. பாருங்கள், அப்புறமா காமிக்கிறேன் நான் இதை. அதே மாதிரி திருப்பி இன்னொன்று, யூனிவர்ஸ் எனக்கு இந்த வாரம் 1 lakh rupees வேண்டும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் எனக்கு இந்த வாரம் 1 lakh rupees வேண்டும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதை வந்து மனசை ஒருமுகப்படுத்தி சொல்லணும். இதையும் எடுத்து நீங்கள் அந்த பேப்பரில் வைக்கிறீங்க. இப்போ இதில் வந்து நம்ம எரிச்ச 2 தீக்குச்சியும் வச்சுருக்கோம். இந்த 2வது தீக்குச்சி நீங்கள் எரிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கையை சொல்லும்பொழுது அதாலேயே நீங்கள் வந்து அந்த வெள்ளை கேண்டில் நீங்கள் ஏற்றிக்கலாம், இல்லை பச்சை கேண்டில் இருந்தால் அதை ஏற்றிக்கோங்க. இதை வந்து நீங்கள் இப்படி மடிச்சுட்டு இதில் வந்து பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மீதி 5 குச்சி, அதையும் நீங்கள் வந்து இப்படி வச்சு மடிச்சிடுங்க. நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, டாலர் சிம்பல் போட்டு எழுதியிருக்கீங்க இல்லையா, மடிச்சுட்டு நீங்கள் வந்து பலமுறை இதை கையில் வச்சுட்டு, பலமுறைனா ஒரு 4-5 தடவைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த வாரம் எனக்கு 1 lakh rupees கட்டாயம் வேண்டும், டிமாண்ட் பண்ணுங்கள், இல்லைனாக்கா நீங்கள் வந்து கோரிக்கையாக வைங்க, எப்படி வேணாலும் நீங்கள் கேளுங்க யூனிவர்ஸ் கிட்ட, எனக்கு இந்த வாரம் 1 lakh rupees வேண்டும். இதில் எழுதியிருக்கீங்க இல்லைங்களா, அதை வந்து திருப்பி திருப்பி சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து அமௌண்ட் எழுதாமல் ஒரு வியாபாரத்துக்காக இந்த ஆர்டர் வேணும் அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள், இல்லை வந்து படிப்புக்காக எழுதியிருந்தீங்கன்னா அதை சொல்லுங்கள். இது வந்து பணத்துக்காக மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த கோரிக்கை வேணாலும் எழுதலாம். இதில் இதை வந்து பல முறை வந்து சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கேண்டில் ஏற்றி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் வச்சு இதை வந்து எரிச்சிடணும். இதை எரித்த உடனே இதுலேருந்து வந்து தூள் விழும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கையில் எடுத்துட்டு யூனிவர்ஸ் பார்த்து ஃபூன்னு ஊதி விட்டுருங்க. வெளியில் போய் யூனிவர்ஸ் பார்த்து ஊதி விட்டுருங்க. இது வந்து நீங்கள் ஒரு தடவை பண்ணினாலே போதும். பண்ணிட்டு விட்டுட்டு நீங்கள் உங்கள் முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், எல்லா வழிமுறையும் உங்களுக்கு வழிகளும் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த அதாவது வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் டாலர் சிம்பல் எழுதுறீங்க, அதுக்கு உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை எழுதுறீங்க, உங்களுடைய பெயரை எழுதுறீங்க, 7 மேட்ச் பாக்ஸ் ஸ்டிக் எடுத்துக்கிறீங்க, அதாவது ஒரு தீக்குச்சி எடுத்துக்கிறீங்க. அதில் ஒரு தீக்குச்சியை ஏற்றி உங்களுடைய கோரிக்கையை சொல்கிறீங்க, திருப்பி இன்னொரு தீக்குச்சியை ஏற்றி உங்களுடைய கோரிக்கையை சொல்லிவிட்டு அதால் கேண்டிலையும் ஏற்றிக்கிறீங்க. அந்த ஏற்றின 2 தீக்குச்சியும் நீங்கள் இது உள்ள வைக்கிறீங்க, அதை தவிர ஏற்றாத 5 குச்சியும் இதில் வைக்கிறீங்க. ஓகேங்களா, எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் எழுதின பேப்பரில் மடித்து நீங்கள் ஏற்றிருக்கீங்க பார்த்தீங்களா கேண்டிலில், அதில் வந்து நீங்கள் யூனிவர்ஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு இந்த வாரம் 1 lakh rupees வேணும் கட்டாயம்,
அப்படின்னு சொல்லி இந்த இந்த வாரம் நான் இன்டர்வியூக்கு போறேன், நான் அதுல சக்சஸ் ஆகணும், எந்த கோரிக்கையை எழுதிருக்கீங்களோ அந்த கோரிக்கையை சொல்லுங்க, சொல்லிட்டு இதை வந்து கம்ப்ளீட்டா எரிச்சிடுங்க. எரிச்சிட்டு அந்த எரிஞ்ச தூளை கையில வச்சுட்டு வாசல்லையோ இல்ல உங்களுடைய வெளிப்பக்கமாவோ போய் ஹூன்னு ஊதிடுறீங்க. ஊதிட்டு யூனிவர்ஸை பார்த்து ஒரு தடவை வேண்டிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுறீங்க. இது எல்லாமே நீங்க செய்யும் பொழுது யாரோடையும் பேசாதீங்க. ஒரு அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு தேவை. ஃபோக்கஸ் வந்து இது மேல மட்டும்தான் இருக்கணும், யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வாங்கறதுக்கு மட்டும்தான் இருக்கணும். இது வந்து உங்களுக்கு அந்த வரத்துக்கான வழியை காமிக்கும். அது கட்டாயம், நீங்க அப்படியே பிளண்டாகி நிக்க வேண்டாம், அதுவே காமிக்கும் வழிய. நீங்க பாட்டுக்கு வந்து அது காமிக்கிற வழியில போய் சக்சஸ்ஃபுல்லா வாங்க. கெட்ட வழி எதுவுமே காமிக்காது. யூனிவர்ஸ் நமக்கு நல்லது மட்டும்தான் பண்ணும். அதனால நீங்க வந்து உங்க முயற்சிகளை பண்ணும் பொழுது அது சக்சஸ் ஆகி நீங்க அந்த கோரிக்கையை வச்சீங்க பாத்தீங்களா, அதை ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறும். அப்படியே பிரமிச்சு போய் ஐயோ பணம் இல்லையே என்ன பண்றது, அடுத்த வாரத்துக்கு கமிட் பண்றோம்னு நீங்க வந்து ஸ்டக் ஆகவே வேண்டாம். இன்டர்வியூ வந்துருச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு வந்து அது நல்லதா இருந்ததுன்னா 100% நடக்கும். இது வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடியது. அதை வந்து நீங்க இது மாதிரியான சில தாந்திரிக் பரிகாரங்களை பண்ணி ஈஸியா பெறலாம். எந்த மதத்தினரும் பண்ணலாம் இது. ஓகேங்களா? சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ இல்ல ஆன்மீக பொருட்களோ எது வேணும்னாலும் நீங்க வந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம். சேனல் எண்டில் கூட நான் ஒரு ஒரு வீடியோ எண்டில் கூட நான் வந்து சில வீடியோக்கள் கூட போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை வந்து உபயோகிச்சுட்டு நீங்கள் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துக்கோங்க. ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி.